ஜெயலலிதா அவர்களோட இறப்புக்கு பிறகு பிளவுபட்ட அதிமுக தனித்தனி அணிகளா பிரிந்து அவங்க அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அதிமுக ஒவ்வொரு நடைமுறைக்கு பின்னாடியும் பாஜக அரசுடைய வலிமையான ஆதிக்கம் இருக்கிறதாகவும் பரவலா பேசப்பட்டு வருது இந்த நிலையில பிரதமர் மோடியோட தலைமையில பிளவப்பட்ட அதிமுக இரண்டு அணிகளும் இணைக்கிறது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்கள் மற்றும் கட்சியோட முக்கிய தலைவர்களை தலைமை கழகம் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு

இணைப்பு குறித்து மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்தே வந்தது இதற்கிடையில கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட தினகரன் தன்னிச்சையா நிர்வாகிகளை நியமித்து குழப்பம் விளைவிக்க பழனிசாமி தரப்பு கோபம் அடைந்தது அதுவரைக்கும் கொஞ்சம் மந்தமா இருந்த தங்களோட செயல்பாடு இணைப்ப நோக்கி வேகப்படுத்தியது ஏற்கனவே முதல்வரா பழனிசாமி தொடர்வார் கட்சியோட செயலாளரா நியமிக்கப்படும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரவைக்குள்ள வந்து துணை முதல்வர் ஆவார் பன்னீர்செல்வம் அணியில இருக்கிற பாண்டியராஜனும் செம்மலையும் புதிய அமைச்சர்கள் ஆவாங்க கட்சியோட அவை தலைவரா மதுசூதனும் பொருளாளரா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் இருப்பாங்க இரு அணிகளும் இணைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த தகவலை தேர்தல் கமிஷனுக்கு தெரிவித்து முடக்கப்பட்ட அதிமுக பெயரை மீட் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்பாங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இரண்டு தரப்பிலையும் செய்யப்படும் இணைப்புக்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டி கட்சிக்கான தேர்தலை நடத்தி பொதுச் செயலாளரா பன்னீர் செல்வத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு பிறகு கட்சியோட மற்ற நிர்வாகிகளை பன்னீர்செல்வம் செல்வம் நியமிப்பாரு அதுக்கு பின்னாடி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணத்தில் இருக்கிற சந்தேகங்களை களைய தமிழக அரசு சார்பில் விசாரணை கமிஷன் அமைக்க உத்தரவிடப்படும் வர ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் அதுக்கு முன்னதா ஒன்றுபட்ட அதிமுக பாஜக கூட்டணியில இணைத்துக் கொள்ளப்பட்டு அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அதிமுக சார்பில் இருவருக்கு மத்திய அமைச்சர் பதவி அளிக்கப்படும் அதுக்கான பேச்சுவார்த்தையில பழனிசாமி தரப்புல இருந்து துணை சபாநாயகர் தம்பிதுரையும் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து மைத்ரேயின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு கடைசி நேரத்துல இந்த இருவர் மாறி வேற யாரும் கூட வரக்கூடும் அமைச்சரவை விரிவாக்கத்துல பாஜ தரப்புல அமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிற அமித் அதிமுக சார்பிலானதவி இந்த மாதிரி அதிமுக அதிரடி திருப்பங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கு அந்த வகையில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தினகரனோட அறிவிப்புகள் செல்லாது சொன்ன தீர்மானங்களை நிறைவேற்றி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு தேர்தல் ஆணையத்துல ஜெயலலிதாவால நியமிக்கப்பட்டவங்க தான் கட்சியை வழி நடத்துவாங்க அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்துல இபிஎஸ் அணியை சேர்ந்த இருபத்தி ஏழு பேருடைய கையெழுத்துகளும் இடம்பெற்றிருக்கு அவங்க அனைவரும் ஜெயலலிதாவால நியமிக்கப்பட்டவங்க சசிகலாவால் நியமிக்கப்பட்ட செங்கோட்டையன் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கையெழுத்து இ அணி தீர்மானத்தில் இடம்பெறல இதன் மூலமா சசிகலா அளித்த பதவியை செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசனும் தூக்கி எறிவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இபிஎஸ் அணியோட தீர்மானத்தின் மூலம் டிடிவி தினகரனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படிங்கறது நிரூபணமாக இருக்கு இதன் அடிப்படையில சசிகலாவையும் கட்சியிலிருந்து நீக்க இபிஎஸ் அணி முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு கட்சியில தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் உறுப்பினர்களா இருக்கிறவங்க மட்டும்தான் கட்சி பதவியை வகிக்க முடியும் அதன் அடிப்படையில சசிகலாவோட பொதுச் செயலாளர் பதவியும் செல்லாது தினகரனோட பதவியும் செல்லாது அப்படின்னு அணி முடிவெடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம அதிமுக இணையணும் அப்படின்னு வலியுறுத்துறதா தகவல் வெளியாகி இருக்கு இரு அணிகள் இணைந்தா மட்டும்தான் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோர்கிட்ட இருந்து கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டெல்லி தலைமை அறிவுறுத்தியதாலதான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணி இந்த அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் செல்போன் எடுத்தாங்க சிறைக்குள் வந்து கஞ்சா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சிறைக்குள் வந்து எப்படி எடுக்க முடியும் சிறைக்குள்ளே போகக்கூடிய சிறைவாசிகளை கூட நிர்வாணப்படுத்தி அம்மனைக்குண்டியோட உட்காந்த எந்திரிங்கிற வரைக்கும் பண்ணுறாங்க அதே பயங்கர மனித உரிமை மேலே தான் நீ கருவி வச்சு செக் பண்ணணும்